இப்போது ஆட்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது என நடுவண் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிமாற்ற வழக்கில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி மீண்டும் கைது. தமிழகத்திற்கு வறட்சி இழப்பீடு வழங்குவது குறித்து நாளை மறுநாள் முடிவு எடுக்கப்படும் என நடுவண் அரசு தகவல். ஜெயலலிதா புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைப்பதில் தவறில்லை என உயர்நீதிமன்றத்தில் தலைமைச் செயலாளர் விளக்கம். அமெரிக்காவுடனான உறவை விட அங்கு வாழும் இந்தியர்களின் நலனே முக்கியம் என சுஷ்மா சுவராஜ் கருத்து. சிறை தண்டனை பெற்ற அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிட தடை, உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்து நாளை இறுதி விசாரணை. சமூக சேவை நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 300 மேற்பட்டோர் பங்கேற்பு. திபெத் புத்தமத தலைவர் தலாய் லாமா இந்திய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சீனா கடும் எதிர்ப்பு. ஈரோடு அருகே சாலையோரம் நின்ற சரக்குந்தின் மீது மூடுந்து மோதிய விபத்தில் 3 உயிரிழப்பு. இப்போது ஆட்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.